என் அன்பான சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை நமது துவாரக மாயிலிருந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கார்த்திகை தீப சிறப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. லைவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு சிவனையே வரைஞ்சி, லிங்கத்தை வரைஞ்சி, சுஷ்டிக்கு ஓம் இதை வரைஞ்சி நம்ம துவாரக மாய் ஃபுல்லாகவே அப்பாவை சுற்றியும் சரி வெளியும் சரி மிக சிறப்பாக விளக்கேற்றி ரொம்ப சந்தோஷமாக கார்த்திகை தீபத்தை சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செஞ்சோம். நிறைய பேர் லைவில் பார்த்திங்க, ரொம்ப 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 சந்தோஷம் சாயிரம். இன்றைக்கும் அது மாதிரி தொடர்ந்து பிரார்த்தனை நடக்கும், 3 நாட்களும் நடக்கும். உங்களோட பிரார்த்தனைகளை நமக்கு அனுப்பி வைங்க சாயிரம். நேற்று ஒரு விஷயம் நம்ம நடந்தது, அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம வியாழக்கிழமை நம்ம பிரார்த்தனை மையத்தில் நிறைய பேர் வராங்க, அதுலேயும் கொஞ்சம் வயசானவங்க வராங்க, சிறுவர்களும் வராங்க வயசானவங்களும் வராங்க. போன வாரம் அப்படி கொஞ்சம் 4-5 பேருக்கு மேலே வந்துட்டாங்க வயசானவங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற சேரு 2 சேர் தான், அவங்களால் தரையில் உட்கார முடியாது, ஏன்னா முட்டி வலி தெரிய. நிறைய பேர் வயசானவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு, நாம் வாங்கி வச்சுருக்கிறது 2 சேர் தான், என்னடா இது 2 சேர் தான் இருக்குது, 2 பேர் கொடுத்துட்டா மற்றவங்க நின்றுங்கனே இருந்தாங்க. உண்மையில் பெரிய கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு, தரையில் உட்காந்து எழுந்துக்கிறது சிரமம். அவங்கக்கிட்ட போன வாரம் வந்தவங்க அப்படியே நின்று சாமி கும்பிட்டு தான் போனாங்க. நான் யோசனை பண்ணேன், சே 2 தானே வாங்கி வச்சுருக்குறோம், இன்னும் ஒரு 3-4 சேர் வாங்கி போட்டிருந்தா அவங்க வந்து உட்காருவாங்களே வயசானவங்க. புதுவை வயசானவங்க கீழே உட்கார முடியாது, அவங்க முட்டி வலிக்கும், இப்படின்னு யோசனை பண்ணினே இருந்தேன். சரி, நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம சேர் வாங்கிடலாம், ஒரு இன்னும் ஒரு 3-4 சேர் வாங்கி போட்டால் எவ்வளோ பேர் வந்தாலும் உட்கார வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு யோசனை பண்ணிக்கினே தான் இருந்தேன். யோசனை பண்ணி முடிச்சுட்டு நம்மளுடைய வேலைகளை பார்க்க போயிட்டேன். அன்றைக்கி சாயங்காலமே எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்து சாய்ராமண்ணா, அவங்க என் கூட ரெகுலராக பேசுகிறவங்க தான். சாய்ராமண்ணா, எனக்கு ஒரு சின்ன ஒரு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களான்னு என்னன்னு எனக்கு தெரில, இருந்தாலும் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் சாய்ராமண்ணான்னு. சொல்லுங்கம்மா அண்ணன். அவங்க சொன்னாங்க, சாய்ண்ணா என்னால் முட்டி, அவங்களுக்கும் முட்டி பிரச்சனை தான், நான் ஏதாவது கோயிலுக்கு போனேன்னா, பாபா கோயிலுக்கு போனேன்னா அங்கே என்னால் உட்காந்து பிரார்த்தனை பண்ண முடியாது, ஏன்னா என் முட்டி உட்காந்தா எழுந்துக்க முடியாது, யாரும் 2 பிடிச்சா தான் என்னை தூக்க முடியும், அந்த கஷ்டத்தில் இருக்கிறேன். அங்கே யாராவது சேர் கொடுப்பாங்களான்னு யோசனை பண்ணுறேன். பெரிய பெரிய கோயிலில் யாரும் சேர் கொடுத்தலாம் உட்கார வைக்க மாட்டாங்களே, எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். உங்களுடைய துவாரக மாயில் என்னை போல் வயசானவங்க இல்லை முட்டியில் பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணவங்க யாராவது வந்தால் அவங்க உட்காந்து மனசார பிரார்த்தனை பண்ணி கும்பிட்டு போகிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு 3 சேராவது வாங்கி தரேன் சாயிரம், நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு கேட்டேன். உண்மையிலே பெரிய சந்தோஷப்பட்டேன் நான். ஏன்னா இந்த வியாழக்கிழமை நான் ஒரு விஷயத்தை நினச்சேன், இப்படி ஒரு சேர் வாங்கணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பாபா அவங்க மனசில் போயிட்டு ஒரு பெரிய விஷயத்தை பண்ணார். இது யாராவது வாங்கி கொடுப்பாங்களான்னு இப்படிலாம் சொல்லுவாங்களான்னு கூட நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. இப்படி சேர் வாங்கி கொடுக்குறேன், அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களான்னு தெரியல. அன்னதானத்துக்கு பணம் கொடுப்பாங்க, அரிசி வாங்கி தருவாங்க, பருப்பு வாங்கி தருவாங்க, இதெல்லாம் தான் பொதுவாகவே நடக்கும் பாபா கோயிலில். ஆனால் நான் நினச்சது சேர் வாங்கி போடணும், வயசானவங்க வந்தால் உட்காந்து கும்பிடணும், அவங்களால் நிற்க முடியாதுன்ற நான் நினச்சதை யார் அதை மனசார உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களிடம் போய் சத்குரு சொல்லி நீ சேர் வாங்கி கொடுறான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உத்தரவு போட்ட மாதிரி இருக்கான். அவங்க பல நாளாக நினச்சி, ஆனால் அன்றைக்கி தான் சொல்லணும்னு அவங்க மனசில் தோணியிருக்கு. இதை பல நாளாக சொல்லணும்னு நினச்சாங்களாம், ஆனால் அன்றைக்கி தான் அவங்க சொல்லணும்னு யோசனை பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் சத்குரு. கண்டிப்பாக அந்த சகோதரிக்கு கோடான கோடி நன்றி, சகோதரிக்கும் கோடான கோடி நன்றி, நம்ம சத்குருவுக்கும் கோடான கோடி நன்றி. கண்டிப்பாக அந்த சகோதரி எங்களுக்கு 3 சேர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, பெரிய விஷயம். அப்பாவுக்கும் நன்றி. இது ஏன் சொல்ல வரேன்னா, நாம் நமக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக அப்பா முன்னாடி உட்காந்தா அதுக்கான பலனை உடனே நமக்கு காமிக்கிறார், அதுதான் பாபா. நாம் கூட்டு பிரார்த்தனையை ஏன் நிறைவேறுதுன்னா, நமக்காக மட்டும் இல்லாமல் நாம் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கு முழு பலனை அப்பா கொடுக்குறார். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 6 ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்காக வேண்டினீங்கன்னா உங்களோட பிரார்த்தனையை நிறைவேறும். அதேமாரி இன்னொரு விஷயத்தையும் ஒரு சாய் சகோதரி சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக அப்பா அதுக்கு ஏதாவது வழி செய்வார். காரணம் என்னென்னா, நம்ம லைவில் வந்து நான் சில விஷயங்களை இங்கே பேசும்போது சாயன்னா நீங்கள் மைக் இல்லாமல் பேசுகிறீங்க, அது எங்கள் காதுக்கு சரியாக கேட்க மாட்டேன் சாயனா, ஒரு ஒயர்லெஸ் மைக் ஒன்று வாங்க வேண்டியதானேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பா அதுக்கு யாராவது வழியை காட்டுவார், ஏன்னா ஒயர்லெஸ் மைக் இல்லாமல் பேசுகிறது நிறைய பேருக்கு கேட்க மாட்டேது. நம்ம பிரார்த்தனை மையத்தில் பின்னாடி நிற்கிறவங்களுக்கே கேட்க மாட்டேது. யாராவது ஒயர்லெஸ் மைக் வாங்கி தர்றதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
அப்பா அது யாருக்கு உத்தரவு கொடுக்குறாரோ அவர்கள் வாங்கி தரட்டும். ரொம்ப 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 நன்றி சாயரா. அப்பாவுக்கும் கோடான கோடி நன்றி, அந்த சகோதரிக்கும் கோடான கோடி நன்றி. உங்களுடைய பிரார்த்தனைகளை நமது துவாரகமாய்க்கு அனுப்பிங்க. சென்னையில் இருக்கிற கூட்டு பிரார்த்தனையிலும் மிக சிறப்பாக உங்களுக்காக பிரார்த்தனை நடைபெறும். ஓம் சாய்ராம். சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.